அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். குரு வக்ரம் பெறுவதால் தனுசு ராசிக்கு ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி இந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு. ஐந்தாம் பாவகத்தில் குரு இருக்கிறது நல்லது தான், வக்ரமாகும் போது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். மேலும் இந்த வக்ரம் ஆகிறது என்பது முக்கியமானதா, இது வந்து மாற்றத்தை ஏதாவது ஏற்படுத்துமா என்ற குழப்பங்கள்லாம் இருக்கும். அதற்கெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக அதற்கு விடை தெரியும். இந்த குரு பகவான் ராசியாதிபதி, நான்காம் அதிபதி, ஐந்தாம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெறுகிறார். இது வந்து பேசிக்கலாகவே குரு வக்ரம் ஆகிறது என்பது பார்த்திங்கனாக்கா தன்னுடைய காரகத்துவ பலன்களை அதிகப்படுத்தி செய்யும். அதாவது ஒரு கிரகம் வக்ரமாகும் போது தன்னுடைய காரக பலன்களை அதிகப்படுத்தும், உக்கிரமாக செயல்படும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அந்த கிரகம் பவர்ஃபுல் ஆகிடுது, வக்ரம் ஆகும்போது பவர்ஃபுல் ஆகிடுது. அதனால் வந்து நிறைய தன்னுடைய காரக ஆதிபத்திய பலன்களையும் செய்யும் என்பதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, இந்த குரு எப்போ வக்ரம் ஆகிறாரு என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பகவான் செப்டம்பர் 4ஆம் தேதி வக்ரம் ஆகிறாருங்க. அப் டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரலும் 2023 ஃபுல்லாகவே வக்ர கதியில் தான் இருக்கிறாரு. இந்த வக்ர கதி என்பது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்தான். இப்போ இந்த குரு பகவான் வக்ரம் பெற்று ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும்போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும். அதாவது குரு என்பது ஒரு சுபகிரகம், நைசர்க்கிய சுபகிரகம், தனுசு ராசிக்கு ராசியாதிபதியாகவே வரக்கூடியவர். அவர் வக்ரம் ஆகும்போது தன்னுடைய காரகத்துவமாக வரக்கூடிய புத்திரக்காரகன் சொல்லுவாங்க, தனக்காரகன் சொல்லுவாங்க, செல்வம், செல்வாக்கு, செல்வ செழிப்பு, ஒரு மதிப்பு மரியாதை, இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னாக்க குரு பகவான் தான். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாகவே செய்யும். உதாரணமாக திருமணம் ஆயிடுச்சு, புத்திர பாக்கியம் கிடைக்கல, புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாள் முயற்சி பண்ணிட்டுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் அமையும். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி தான் செய்யும். இப்போது ஒரு கிரகம், அதாவது குறிப்பாக சுபகிரகம் வக்ரமான நல்லது தான், அதே பாவகிரகம் வக்ரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும் போது இப்போ சனி பகவான் வக்ரமாய் தான் இருக்கிறாரு. சனி வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் இருக்குது. அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானா ரெண்டும் கலந்த பலன்களை கொடுக்கும் என்பது தான் முக்கியம். ஏன்னா இந்த சனி வக்ரம் ஆகும்போது தன்னுடைய உக்கிரமான பலன்களை கொடுக்கும், தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும். சனிக்கு காரகத்துவம் என்னங்க, பாவக்காரகத்துவங்கள் தான் அதிகம். அதாவது துன்பம், நோய், கடன், பிரச்சனைகள், வறுமை, இதெல்லாம் வந்து சனியுடைய காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள், கஷ்டப்படுறது, கடினமாக உழைக்கிறது, அதற்கேற்ற பலனை கொடுக்காம போகிறது, இதெல்லாம் வந்து சனியுடைய காரகத்துவங்கள், அதாவது பாவ காரகத்துவம். சுப காரகத்துவம்னா சனிக்கு வந்து ஆயுளை கொடுப்பார், அதுதான் வந்து சுப காரகத்துவம். சனி நல்ல சுபத்துவமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து ஓனராக கூட நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய ஆளாக ஆகலாம், சனி நல்லா இருந்தார்னா பெரிய அளவுக்கு தூக்கியும் கொடுப்பாரு. இப்போது இந்த சனி வக்ரமானதுனால உங்களுக்கு கஷ்டங்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, பிரச்சனைகள் வேலையில், உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது எட்ஜில் போய் போய் ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. கடுமையாக முயற்சி செய்து வெற்றியடையலான்னு நினச்சி நீங்கள் பக்கம் போகும்போது ஏமாற்றங்கள், அந்த மாதிரி சனி பகவான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாரு. மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறாரு, நிறைய முயற்சிகளை செய்கிறீங்க, ஆனால் அதற்கு பலன் கிடைச்சிதான்னா இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பகவானும் ஐந்தாம் பாவகத்தில் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாரு. அந்த ராகு குரு சேர்க்கையால் ஒரு நிலையில் குரு உங்களை வந்து பாதுகாத்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு நிலையில் ராகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருந்தால் புத்திசாலி, நல்ல புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பீங்க. டேலண்ட்டாக ஹேண்டில் பண்ணால் கூட பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வருது, சில முயற்சிகளில் கடைசியில் போய் நிற்குது, தடைகளோடு நிற்குது. அதே போல் திருமண வாழ்க்கையில் இன்னும் சில பேருக்கெல்லாம் வந்து சரியான ஒரு தீர்வுகள் கிடைக்கல. கருத்து வேறுபாடோடு பிரிந்தவர்கள், கருத்து வேறுபாடோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு சரியான ஒரு முடிவுகள் சில பேருக்கு கிடைக்காமையே இருந்துகிட்டு இருக்குது. திருமண வாழ்க்கையிலும் சில பேருக்கெல்லாம் பிரச்சனை. இந்த மறுமணத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க மறுமணம் அமைவதிலும் தாமதம், திருமண முயற்சிகளிலும் தாமதம், வரன்கள் கிட்ட வர மாதிரி வருது ஆனால் தள்ளி போயிடுது. வேலை கிடைக்கிற மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரீங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும் நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம், ஆனால் கடைசி நேரத்தில் நம்பிக்கை இழக்கிற மாதிரி அந்த வேலை இன்னொருத்தருக்கு போயிடுது.
ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நம்பிட்டு நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த ப்ரொமோஷன் இன்னொருத்தருக்கு போயிடுது, ஊதிய உயர்வு கிடைக்கல. ஏதோ ஒரு சலிப்போடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தனுசு ராசி நண்பர்கள் இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் புத்திசாலித்தனமாக உங்களை நிறைய முயற்சி செய்ய வச்சாலையும் உறவுகளோடு கூட சில கருத்து வேறுபாடுகள், உறவுகளால் கூட நன்மை இல்லை, உறவுகளால் பிரிவுகள் தான். சொல்லப்போனாக விரும்பாத உறவுகள் தான் உங்கள் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதால் ஐந்தாம் இடம் என்பது என்னங்க, வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது தன்னுடைய காரகத்துவத்தை செய்யும், அதே போல் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களையும் செய்யும் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும். ஆதிபத்தியம் என்பது என்ன அப்படின்னாக்க, குருவை பொறுத்தவரையில் ராசி அதிபதி, ராசிக்கு ஆதிபத்தியம். அடுத்தது நாலாம் பாவகத்தோட ஆதிபத்தியம். நாலாம் பாவகம் என்பது வீடு, சொத்துக்கள், வாகனம், கால்நடைகள், தாயாறு, சுகம், இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பாவகத்து அதிபதி குரு வக்ரமாகும் போது இந்த பாவகத்தோட வேலைகளையும் செய்வார். இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உடல்நலத்தில் பாதிப்பு வந்தால் கூட வக்ரமாகி இருக்கிறதுனால அப் டு டிசம்பர் மாதம் வரலும் பெரிய அளவுக்கு நோயெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். ராகு நாலாம் பாவகத்தில் வந்துட்டார், அதனால் உடல்நல பாதிப்பு வருமோ அலைச்சல் வருமோ நினைக்காதீங்க. அலைச்சல் வந்தாலும் உங்களுக்கு அதில் ஆதாயம் இருக்கும். ஏன்னா குரு ஐந்தாம் பாவகத்தில், ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு ஐந்தாம் பாவகத்தில் வக்ரமாக இருக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். மேரேஜுக்காக நீங்கள் நிறைய வரன்கள் பார்க்குறீங்க, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாக்க இப்போ வரன்கள் அமையும், திருமணம் அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்கிறேன், மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்கனாலையும் அதுவும் சாத்தியமாக இருக்குது. வேலை விஷயத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னும் சரியாக வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரைவேட்லையாவது ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் பாவகம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கோச்சாரத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும். ஐந்தாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறாரு, உங்கள் சுய ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், உங்கள் சுய ஜாதகத்துலேயும் குரு வக்ரமாக இருந்தால் தான் இந்த பலன்களாக சாத்தியம் இருக்குது, 100% நடக்கும்னு சொல்லலாம். அதாவது யாருக்கெல்லாம் குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்று இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த கோச்சாரத்தில் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் அதிகமாகவே ஏற்படும். அப்போ எங்களுக்கு வந்து குரு வக்ரமாகலை, நன்மைகள் ஏற்படாதா என்றால் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கும். பொதுவாகவே ராசி அதிபதி நான்காம் அதிபதி, அந்த ஆதிபத்தியத்தோட வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கும் குரு செய்வார். அதன் அடிப்படையில் வீடு வாங்கிறது தடைபட்டு இருக்குது, அல்லது ஒரு நல்ல வீட்டு குடி போகலான்னு நினச்சி அந்த வீடு அமையலை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு ஊர் மாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, வேலை மாற்றம் ஏற்படும். இப்போது இந்த குரு வக்ரமாகிறதுனால பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 11ஆம் பாவகத்துக்கு இந்த பார்வை இருக்கிறதுனால லாபங்கள் ஏற்படும். தொழிலில் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த வருமானம் இல்லை, வந்த வருமானத்தையும் கடனுக்கு கட்டக்கூடிய சூழ்நிலை சில பேர்களாம், வருமானத்தில் பற்றாக்குறை சில பேருக்கு, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பகவான் நீக்குவார். ஏன்னா குரு வந்து தனக்காரகன் இல்லையா, அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். பணம் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு அல்லது யார்ட்டையோ கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் அல்லது தவறான முதலீட்டால் வருமானமும் வராமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் ரிலீஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு இந்த கொடுத்த, அதாவது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கும். வருமானம் வரும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக வருமானம் வரும், வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் குறையும். இந்த குரு வக்ரம் பெற்று இருக்கிறதுனால நான்காம் அதிபதியாக வராரு, ராகு நாலாம் பாவகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரை வந்து குறைப்பார். அதே போல் வேலையிலையும் சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும், அந்த மாற்றம் என்பது நன்மையாகவே இருக்கும். சில பேருக்கு புதிதாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் சில பேருக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவு நிலையை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் குரு நல்லா ஸ்தானபலம் பெற்று ஐந்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கும் போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் இருக்காது. சில பேருக்குலாம் அந்த காதல் ஏற்பட்டு பிரிந்திருப்பீங்க, காதல் கைகூடலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஐந்தாம் இடம் என்பது காதல் ஸ்தானம் இல்லையா, ஸோ அந்த காதல்லாம் சக்ஸஸ் ஆகும், காதல் வந்து கைகூடும், பிரிந்த காதலர்கள் சேர்வார்கள். அதே போல தான் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமை ஏற்படும், ஒரு அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது, அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க
ரொம்ப தோஷத்தோட உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை, பர்சனல் ஜாதகத்தில் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்து பிரிஞ்சிட்டீங்க, அந்த வாழ்க்கையால் பெரும் துன்பங்களை அடைந்து டிவோர்ஸ் வரலும் போயிருக்கு அப்படின்னாக, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் போன்ற முயற்சிகள் சாத்தியமாகும், அது சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தால் இதெல்லாம் 100% நடக்கும். அப்படி இல்லைனாலையும் உங்களுக்கு குரு தசை நடக்குது அல்லது குரு புக்தி நடக்குதுனாலையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு வந்து தொல்லைகள் இல்லை, அதாவது பிள்ளைகளால் ஒரு மன வருத்தம், பிள்ளைகளால் செலவுகள், சில பேருக்கு ஆரோக்கியத்தில் தொல்லைகள், இப்படி பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ரமாவது ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயம். அதாவது பிள்ளைகள் மூலம் தொந்தரவுகள் இல்லாமல் இருப்பீங்க, பிள்ளைகளுக்கு அதாவது வரன் அமையக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கெல்லாம் ஏற்படும், பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். இந்த 5 பாவகத்தில் இந்த குரு பகவான் இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் தான் இந்த காலகட்டத்தில், பிள்ளைகளால் மகிழ்ச்சி தான் மொத்தத்தில். அதனால் இந்த குரு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு வக்ரம் ஆகிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க, சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் ஆகலை, அதே போல் எங்களுக்கு வந்து குரு தசையும் நடக்கலை, குரு புக்தி நடக்கலை, வேற ஒரு கிரகத்தோட தசை நடக்குது, வேற ஒரு கிரகத்தோட புக்தி நடக்குது அப்படின்னாலையும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சுப ஆதிபத்தியங்களுக்கு உரியவராக வராரு, மேலும் ஒரு சுப கிரகமாக வருது. அதனால் வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு தன்னுடைய காரகத்துவங்களை கொடுக்கும்போது ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியான நன்மைகளாவது குறைந்தபட்சம் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 21 முதல் ஆன்லைனில் எளிமையாக பலன் சொல்லும் ஜோதிட வகுப்பு, ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி லேர்னிங், இதை வந்து கூகுள் மீட்லேயோ அல்லது ஜூம் ஆப்லேயோ நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிளாஸ் கண்டினியூவாக, அதில் வந்து வீக்லி 5 கிளாஸ் இருக்கும், 2 வந்து லீவ் இருக்கும், சாட்டர்டே சண்டே. மேலும் இந்த கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் 3000 இருக்கும். இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முழுமையாக எளிமையாக மற்றவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே பலன் சொல்லக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி வரும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதாவது இது வந்து ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜி லேர்னிங், எளிமையாக பலன் சொல்லக்கூடிய வகுப்பு தான் இது. விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேன், அதில் பயன்படுத்தி இணைந்து கொள்ளலாம். மற்ற விவரங்கள் அந்த குரூப்பில் நான் தெரிவிக்கிறேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.